கிராஸ் ஹாப்பர்ஸ் வெட்டுக்கிளிகள். நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது சோம்பேறி வெட்டுக்கிளி மற்றும் உழைப்பாடி எறும்பின் கதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். கடின உழைப்பால் உணவு சேர்க்கும் எறும்பு மற்றும் அதனை திருடி சாப்பிடும் வெட்டுக்கிளி, இந்த கதை இன்னும் உங்களுக்கு அப்படியே நினைவில் இருக்கும் இல்லையா? அதே போல் இந்த வெட்டுக்கிளிகள் விவசாயிகளின் கடின உழைப்பினால் வளர்ந்த பயிர்களை அழிப்பதிலேயே குறியாக இருக்கும். பச்சை நிறத்துடன் நீளமான மற்றும் கூர்மையான கால்களும் மேலும் கூர்மையான சிறகுகளும் கொண்ட இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை புல்களில் தான் அதிகமாக வாழும். கரும்பு தவிர சோளம், மக்காச்சோளம் மற்றும் நெல் ஆகியவற்றை இவைகள் மிக கடுமையாக தாக்கும். கரும்பு பயிர்களில் முக்கியமாக வெனியன் இனங்களின் தாக்குதல் தான் பெரும்பாலான பகுதிகளில் காணப்படுகிறது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பெண் வெட்டுக்கிளிகள் நிலத்தடியில் பாதிகளிலும் நீர்ப்பாசன கால்வாய்களிலும் கரைசல்களிலும் மற்றும் கால்வாய் தடங்களிலும் முட்டையிடும். ஜூன் முதல் ஜூலை மாதம் வரை இந்த முட்டைகளில் இருந்து சிறிய வெட்டுக்கிளிகள் வெளியே வரும். ஆரம்ப காலத்தில் புல்களின் இலைகளில் வளரும் வெட்டுக்கிளிகள் 8 முதல் 10 வாரங்களுக்குள் வளர்ந்த பருவம் அடைந்து விடுகின்றன. இந்த பூச்சியின் வளர்ந்த பூச்சிகள் மற்றும் நிம்ப்கள் இலைகளின் பச்சை பகுதியை சாப்பிடும். மேலும் ஜூலை முதல் செப்டம்பர் வரை இதன் தாக்கம் இருக்கும். இவற்றின் கடுமையான தாக்குதலில் கரும்பின் இலைகளின் இடையில் உள்ள நடுப்பகுதி மட்டும் எஞ்சி இருக்கும் மற்றும் பயிர்கள் வெளியில் இருந்து ஒரு சக்கை போல் தோன்றும். பயிரின் இலைகளின் வளர்ச்சியின் குறைபாட்டால் மகசூல் மற்றும் சர்க்கரை உற்பத்தியின் சதவிகிதத்தில் இழப்பு ஏற்படும். எவ்வாறு இதனை தடுப்பது? இந்த பூச்சியின் தாக்கத்தை தடுக்கும் முறைகளை பின்பற்றலாம். 1. உழவு முறை. மற்றொன்று ரசாயன முறை. எனவே வாருங்கள், இந்த முறைகள் பற்றிய விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். உழவு முறைகள். உழவு முறையில் முக்கியமாக இந்த பூச்சிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் களைகள் அகற்றப்படுகின்றன. இதன் காரணமாக வெட்டுக்கிளியின் ஆரம்ப கட்டங்களில் உள்ள முட்டைகள் அழிக்கப்படுகின்றன அல்லது வெட்டுக்கிளிகள் உணவை இழக்கின்றன. இதன் காரணமாக அவை உயிர் வாழ முடியாது. வெட்டுக்கிளியின் ரசாயன கட்டுப்பாட்டுக்கு இதன் தாக்கம் தெரிந்தவுடன் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் விவசாயிகள் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளில் ஒன்றை தெளிக்கலாம். மாலத்தியான் 50% ஈசியின் 10 மில்லியை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரை தெளிக்கவும். வேப்பிலை கலந்த 0.15 ஈசியின் 40 மில்லி மருந்து அல்லது வேப்பிலை கலந்த 0.30 ஈசியின் 30 மில்லி மருந்து, வேப்பிலை கலந்த 1 ஈசியின் 20 மில்லி மருந்து, வேப்பிலை கலந்த 5 ஈசியின் 10 மில்லி மருந்து 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். 1 ஏக்கருக்கு குளோர்பைரிஃபோஸ் 1.5% தூசியை 1 ஏக்கருக்கு 10 கிலோ வீதம் தெளிப்பதன் மூலம் வெட்டுக்கிளிகளிடமிருந்து நிவாரணம் பெறலாம். எனவே உங்களுக்கு என்ன புரிகிறது? வெட்டுக்கிளிகளிடமிருந்து நிவாரணம் பெறுங்கள், சுத்தம் செய்யுங்கள், கரும்பு பயிரில் இருந்து நிறைய லாபத்தை பெறுங்கள். फसल से जुड़ी अधिक जानकारी के लिए कृष ई ऐप को इंस्टॉल करें और हमारे YouTube चैनल को आज ही सब्सक्राइब करें। कृष ई ऐप इंस्टॉल करने के लिए QR कोड स्कैन करें।